யார் வாயே பேச முடியாது ப்ரோ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அவர் தான் தளபதியா இளைய தளபதினா மாஸ் இதெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்றேன் நான். பழம் நடிகரா கதவு இன்னைக்கு வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல வெளிவந்திருக்க படம் கோட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. படம் சூப்பரா இருக்கு சார், நல்லா பண்ணிருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், போரிங்கா போகாம கொஞ்சம் அங்கங்க லேக் இருந்தாலும் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே டீசெண்டா சூப்பரா இருந்துச்சு. ஆ, ஒருத்து தான் ப்ரோ, நீட்டா இருந்துச்சு. தேங்க்ஸ் த்ரிஷா, வர சாங் நல்லா இருக்கு. ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு மூமெண்ட் இப்பயுமே அந்த கூஸ்பம்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. கடைசி முக்காம் நேரம் மைண்ட் ப்ளோயிங். ஃபேன்ஸ் பாருங்க, நான் இதெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்றேன் நான். படம் நடிகரா இளைய தளபதி ஜெயிஸ்டாருங்க, தளபதி காட்டுல ரொம்ப வருஷம் எங்கேயுமே டிராப் பண்ணல, மூணு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. எங்கேஜான மூவி, அருமையா கொண்டு போயிட்டாங்க. பூரா கூஸ்பம்ஸ், கடைசி 30 நிமிஷம்ல தலையும் பார்த்துட்டோம், தளபதியும் பார்த்துட்டோம். வேற மாதிரி வெங்கட் பிரபு சூப்பர், வெங்கட் பிரபு பிச்சு டாப்ல சொன்ன எழுதிடாமல வேற லெவல். நான் வேற மாதிரி வேற மாதிரி எதிர்பார்ப்பு வேற மாதிரி ப்ரோ, எதிர்பார்த்து எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு வேற மாதிரி குவிச்சிருக்காங்க ப்ரோ. என்னென்ன ஒரு ஒரு சீன் என்னென்ன இருக்குன்றது பார்க்கும் போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இமேஜினேஷன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. யார் வாயே பேச முடியாது ப்ரோ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அவர் தான், இப்பயுமே அவர் தான், மாஸ் தான். அண்ணன் தளபதி சூப்பரா நடிச்சிருக்காங்க, தளபதி ஆட்டி மிரட்டிட்டாரு, வெங்கட் பிரபு சூப்பரா பண்ணி விட்டாரு, தளபதி சூப்பரா பண்ணிருக்காரு. நாங்க எதிரே பாக்கல, திருஷா வருவாங்கன்னு திருஷா வந்து மிரட்டிட்டாங்க, தெரிக்க விட்டு விட்டாங்க. விஜய் மிரட்டி விட்டாப்ல அடிச்சாரு, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. பாத்து சொல்லு ப்ரோ, நீயே சொல்லு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, தளபதி மிரட்டி விட்டாரு. படம் சூப்பராக இருக்குங்க, இன்னொரு தடவை கட்டாய ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். படம் சொல்ல போனால் வெங்கட் பிரபு வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல, அருமையாக பாட்டெலாம் அருமையாக இருக்குது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தான் படம், யார் யார் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களோ சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், தியேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்குது படம். கொள்ளம் மாசு நல்லாவே இருக்கு ப்ரோ. விஜய் வந்து கம்பா கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்குது. ரெண்டு விஜய் கேரக்டர் இருக்குது, ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். தளபதி விஎஸ் இளைய தளபதி மிரட்டிட்டாரு, தலைவர் அப்படின்னு சூப்பர். தலைவரோட படையப்பா தீம் மியூசிக் மிரட்டி விட்டாங்க, தமிழ் மாஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்தது ப்ரோ. ஸ்க்ரீன் நல்லா இருந்தது, 3 hours பட்டாசு வெடிச்ச மாதிரி இருந்தது. தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் கலெக்ஷன் கண்டிப்பாக வந்துடும் அந்த படத்துக்கு. மிகப் பிளே டேரக்டர் பிச்சு விட்டாங்க ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப்லாம் இன்டர்வல் பிளாஸ்டர் டிஸ்ட்ரிக் மேலே டிஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் அதெல்லாம் பக்காவாக இருக்குது. இளைய தளபதி வச்சு தளபதி சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிஹெச்சிங்க பக்காவாக மேட்ச் பண்ணிட்டாங்க, அதான் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்ட போகிறது. டிஹெச்சிங் வேற லெவல், படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் தான், படம் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு படம். பிளாக் பஸ்டர் ஹிட் ப்ரோ, அருமையாக இருக்குது. ட்விஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டு நிறையா வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. தலை ஃபேன், நல்லா இருக்குது படம், நிறைய ட்விஸ்ட் இருக்குது, ஓப்பனாக சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக செதுக்கியிருக்காங்க. வி லவ் யூ தளபதி, அவ்வளோதான், விட்டுட்டு போகாது எங்களை நடிகர் நிறைய படம். அப்புறம் எங்களுக்கு இல்லை, நான் தளபதி, நான் தளபதி, நான் தலை ஃபேன். அண்ட் பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் இப்போ இருந்தே வந்துட்டு இருக்கு, அதையும் வரவேற்போம், இதையும் வரவேற்போம், எல்லாமே நமக்காக தான். நடிக்க விட்டுட்டு போகாத தளபதி, வி மிஸ் யூ லாட், ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃபும் ரசிச்சோங்க, அழகுங்க தளபதி, அழகுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், படம் முடிஞ்சவங்க கிளம்பிடாதீங்க, போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் உட்காந்து பார்த்துட்டு போங்க, அதில் நிறைய டீடைலிங் இருக்குது, மேபி செகண்ட் பார்ட் வந்தாலும் வரும். சம படம், படம் ஃபுல்லாக பீக் மொமெண்ட் தான் இது, நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது படத்தில். இவ்வளோ நாள் எப்படி மறைச்சு வச்சுருந்தாங்கன்னு தெரியல. கிளைமேக்ஸ் ஒரு லீடு, படத்தில் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க,
உங்களால் எப்படி மனசு இப்போ ஏதாவது ஒரு பீக் மூமெண்ட் இருக்கும் ஒரு படத்துக்கு, இந்த படம் ஃபுல்லாக பீக் மூமெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம படம் 3 மணி நேரம்னா பயப்படுவாங்களே, இனிமேல் எவனும் பயப்பட மாட்டான். எப்படி ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த ஆள்கிட்ட தான் கற்றுக்கணும். சம படம் சாங்ஸ் பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும். வெங்கட் இது யுவன் சங்கர் ராஜா சொல்லிட்டேன், பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே தான் ப்ரோ, 3-4 மணி நேரம் பயந்துக்கிட்டு இருந்தாங்களே, இனிமேல் 3-4 மணி நேரம் ஒருத்தையும் கூட பயப்பட மாட்டான். இங்கே தான் கேட்கணும் 3-4 மணி நேரம் எப்படி இருக்கு. சம படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, நிறைய ட்விஸ்ட் இருக்குது பாருங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வெங்கட் பிரபு ஆஸ் யூஷுவலாக நாங்கள் வெங்கட் பிரபு படம்னா எப்படி ஜாலியாக இருக்கும், அந்த மூட்லேருந்து சடனாக ஒரு டோன் ஷிஃப்ட் ஆகும் பாருங்கள். சரியாக செஞ்சுட்டார் சம்பவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜாலியான மூடில் தான் படம் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ஷிஃப்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து வேற லெவலில், ரேஜ் மூமெண்ட் தான் எல்லாமே ஃபுல்லாக. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்கும் பீக் மூமெண்ட் தான் எல்லாமே. ஃபேன்ஸுக்கு சரியான செலிப்ரேஷன், ஓவரால் ஒரு பர்ஃபெக்டான கமர்ஷியல் பேக்கேஜ். அண்ட் கடைசி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல, விஜய் ரசிகர்கள் எல்லா இடமும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட். ஆனா கூட்டமா இருக்கிற அன்னைக்கு வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது விசில் போடு சாங் லைட்டா இன்னும் கொஞ்சம் ட்வீக்அப் பண்ணிருக்காரு, நல்லா இருந்துச்சு. ஆனா மட்ட சாங் வெறித்தனமா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. டிஏஜிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு, கிளிச்சு அவ்வளவா தெரியல, சூப்பரா இருந்துச்சு. ஸ்பார்க் மட்டும் கட் பண்ணிருக்கலாம். படத்துல லாக்னா ஸ்பார்க் மட்டும் தான் லாக், மத்தபடி எதுவுமே லாக்லாம் இல்ல. ஓகே ப்ரோ, ஆவரேஜ் நல்லா தான் இருந்துச்சு. ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, லேக் இல்லை. லியோ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது அந்த அளவுக்கு இல்லை, அதுவுமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இல்லாமல் இருந்தனால படம் ஓகே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் சொன்ன மாதிரி நல்லா ஃபாஸ்டாக போச்சு. சாங்ஸ் பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் ஓகே தான், ஓகேவா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நான் உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டாக ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல ஒரு ஃப்ளா இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் வந்துகிட்டே இருந்துச்சு, அது வந்து இது இல்லாமல் இருந்து பார்த்துருப்பீங்களா, வெளியில் ரொம்ப ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து எல்லா ஆடியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் கோட் படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.